ஸோ ஹரைஸ் வெல்கம் டு கிராஃப்ட் மாஸ்டர் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்ப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறமா சீரியஸான கிராஃப்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு டிஜி லைட் செய்ய போகிறோம் டிஜி லைட்னா டிஸ்கோ லைட் டிஸ்கோ டிஸ்கோலைட்னு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக செம்மையாகவே இருக்கும் நீங்கள் உங்கள் ரூமு இல்லாட்டி ஹாலு இந்த மீன் தோட்டிக்கு பார்க்கறதுக்கு ஒரு செம்மையாகவே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்கும் இருந்தாலும் வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆயிருக்கு இந்த இது டிஜே லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீடியோவில் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் கேட்குதா வீடியோ ஒகேஸ் வாங்கப்போ நம்ம செய்கிற மாதிரி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அச்சு பேட்டரி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் மாதிரி செட் ஆகிற அடாப்டர் அப்புறம் ஒரு ஆன் ஆஃப் சுவிச் ஆன் ஆஃப் சுவிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க இல்லாடி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன வேணுன்னா ஒரு மோட்டர் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைன் வல்ட்டு டுவெல் வல்ட் மோட்டரான்னு தெரியல வேணா இதே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க வேணால் வாங்கப்போ நம்ம செய்யலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மா முக்கியமான விஷயம் இந்த மாட்டோம் சைக்கிள் ட்யூப்பில் மாட்ட லைட்டு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரெண்டு இது சேர்த்து இருபது தான் பார்த்தா இதான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே வாங்க இப்போ நம்ம செய்யலாம் அப்போ செய்கிறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு லைட்டையும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன குட்டியாக ஒரு கார்போர்ட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நம்ம ஒட்டை போகிறோம் அப்போ தான் சுத்தம் போது அந்த கலர் டோன் வந்து செமையாகவே இருக்கும் அதுக்காக என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த இது பேக் சைடு வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க பதினோரு தேர்வு நினைக்கிறேன் நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிக்கிட்டேன் இதே மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்னொரு சைடு ஒட்டிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் ஒன்னொரு சைடு க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு நான் அப்போ ஒட்டிக்கிறேங்க இதே மாட்டேன் நீங்கள் பார்த்து செய்யுங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு க்ளோ அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த இந்த சைடு உள்ள அந்த டூ சைக்கிள் டியூப் டியூப்புக்கு மாட்டர் லைட்டி ஒட்டிக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு சைடு ஒட்டிட்டு அவ்வளோதான் இப்போ சூப்பராகவே அமைஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நான் எதுக்கும் சுற்றி ஒரு தடவை குளூக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறாங்க வரையணா லைஃப் லாங் வரணும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிச்ச கீழே உள்ள பாட்டுலாம் செய்யணும் அவ்வளோதான் ஸோ கேஸ் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சின்ன போட்டுக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா நான் சிசர் வச்சு ஓட்ட போட்டுக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள தான் மோட்டரை ஃபிட் பண்ண போகிறோம் எதுக்கும் கொஞ்சம் சின்னதாக போட்டுங்க இப்போ பெருசாக போனால் மோட்ரு உள்ளுக்குள்ளே ஃபிட் ஆகாது இப்போ வந்து நம்ம நம்ம எடுத்த மோட்டரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அழகாக ஃபிட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபிட் பண்ணியாச்சு ஓயாஸ் இப்போ வந்து அடுத்ததாக என்ன பண்ணிங்கன்னா நம்ம மறுபடியும் வெளில கழட்டிட்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா அது கீழே விழுந்துடும் அதுக்காக சுத்தம் போது இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அது ஃபுல்லாக ஒட்டிடாதீங்க ஏன்னா அந்த மோட்ரு சுற்றால் அந்த சுற்றுற இதில் மட்டும் லைட்டாக ஒட்டுக்கோங்க பதனா இந்த மட்டும் தான் பார்த்திங்கனா இப்போ கொஞ்சம் நேராக இருக்குது பதனா அந்த மேலேயும் நல்லா ஒட்டிக்கோங்க பதனா பண்ணுவோம் ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான சர்க்யூட் தான் ரெடி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த மாட்டோம் ஒரு பேஸ் மாட்டோம் ஒரு கார்போர்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இதுதான் பேஸே இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம எடுத்து அச்சுரவி பேட்டரியை வந்து பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க பதினாறு க்ளூ அப்ளை பண்ணிட்டு பின்னாடி ஒட்டிக்கிறோங்க பதினாறு இந்த மாதிரி தான் ஒட்டிக்கோங்க ஸோ பதினாலு பதினா நம்ம சூப்பராகவே ஒட்டியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா நம்ம எடுத்து ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துக்கோங்க இப்போ அதில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அடாப்டர் எடுத்துக்கோங்க அதான் அடாப்டர் தான் முக்கியமே அடாப்டர்லேருந்து வர ஒரு ஒயரை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சுச்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க பதினா அந்த ஓரமாக செய்கிறதுனால ஒன்றும் தெரியலை பதினாலு பண்ண நான் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் நம்ம சூப்பராகவே கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ப்ளஸ் இப்போ வந்து என்ன பண்ணால் க்ளூ அந்த ஒயரில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அது மறுபடியும் பிஞ்சிட்டு வராமல் இருக்கணும் அதுக்காக தான் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு இது ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் ஒன்றொரு குட்டி ஒயர் எடுத்துக்கோங்க அதை வந்து சுவிட்ச்சில் இருக்கிற இன்னொரு இதில் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ஒரு இது பிளாக் இதை வந்து அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மட்டும் இன்னொரு பிளாக் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கனா இதையும் நல்லா க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க ஏன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு வராமல் இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா கார்போர்ட் அந்த பேஸில் ஒட்டை தான் பதினாண்டு அந்த மாட்டம் சைடில் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே ஒட்டிக்கோங்க பதினாண்ணு இந்த சைடில் ஒட்டிக்கிறேன் ஆனால் அடாப்ட் இந்த சைடு வர மாட்டேன்னு தான் சுவிச் வச்சுருக்கணும் நான் தப்பு பண்ணேன் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஆனால் எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போனு பார்த்திங்கன்னா மிச்சம் நம்மளுக்கு ரெண்டு ஒயர் இருக்கும் அந்த ரெண்டு ஒயருமே மோட்டருக்கான ஒயர் தான் இப்போனு பார்த்திங்கன்னா அது ரெண்டு ஒயருமே நம்ம மோட்டரில் தான் கனெக்ட் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மொழியில் செஞ்சதை எடுத்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா நல்லா க்ளூகன் ஒட்டி காஞ்சிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சுவிச்சிலேருந்து வர ஒரு பிளாக் ஒயரை வந்து மோட்டருலேருந்து வர ஒரு பின்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்க பதினா கனெக்ட் பண்ணும்போது பார்த்து கனெக்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் பார்த்து தெரியும் நினைக்கிறேன் அது உள்ளுக்குள்ளே விட்றதே கஷ்டமாக இருக்கு நீ விடம்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ அடுத்ததான் என்ன பண்ணீங்கன்னா ஒன்னொரு ரெட் பேட்ரிலேருந்து வர ரெட்டு ரெட் கலர் ஒயர் வந்து மோட்டரில் இருக்கிற ஒன்றோ இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஓவர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரு வந்து நிற்க வைக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க சுத்துதா பாத்தீங்கன்னா நம்ம இது ஒர்க் ஆகுது இப்பவே ஒரு இது விடுபடுங்க அப்புறம் ஒட்டினதுக்கு அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் பார்த்தா இப்போ சூப்பராகவே சுத்துது என்ன பண்ணீங்கன்னா நம்ம அந்த மோட்டர் கீழே வைக்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்போர்ட் ரோல் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து பார்த்திங்கன்னா குட்டியா கட் பண்ணிக்கிட்டேன் அதில் நம்ம இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த மோட்டரில் வந்து உள்ளுக்குள்ளே தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடாதீங்க அந்த கார்போர்டு மேலே உள்ள கார்போர்டு கீழே கார்ட்போர்ட் ரொம்ப டச்சாக கூடாது டச் ஆனால் சுற்றாது பதினா இப்போ நம்ம வச்சாச்சு கீழே நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கணும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா அது அங்கந்துக்கிட்டே போவோம் அப்புறம் சிக் சிக்காயிரும் ஒயரோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அழகாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை அழகாக ஒட்டிக்கிடுவோம் ஆனால் அவ்வளோதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ரெடி சி அதாவது நம்மளோட டிஜே லைட் ரெடி இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி இப்போ தான் என்ன பண்ணிணேன்னா இப்போ நான் ஒரு தடவை ஆன் பண்ணி காமிச்சிரு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயும் லைட்டை டைட் பண்ணிக்கோ ஏன்னா அதை டைட் பண்ணாலே எரிய ஆரமிச்சிவோம் பார்த்தீங்கன்னா நான் சுட்சாக போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஒன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் ட்ரை பண்ண போகிறோம் த்ரீ டூ ஒன் கோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் யூஸ் பண்ணுற லைட்டு மட்டுமே இருக்குல்ல கேஸ் வேணால் அதில் வர லைட் அப்படியே அந்த டிக்டாக் ஷேடு மட்டுமே இருக்குது பாருங்களே ஆனால் இது உங்கள் வீட்டில் நைட் டைம்லலாம் போட்டு வச்சா செம்மையாகவே இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப நேரம்லாம் போட்டு வச்சுருங்க சும்மா ஒரு அழகுக்காக ட்ரோயும் பார்த்தீங்கன்னா அந்த செவத்து ஃபுராகவே அந்த லைட் எரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெட்டு ப்ளூஸ் சேர்ந்து அந்த அந்த போலீஸ் பேன்லெலாம் மண்டையில் ஜி ஹெட்டில் போலீஸ் பேனில்லாம் அந்த மாட்டமே இருக்குது செம்மையாகவே இருக்குது லைட்டு ஆனால் நைட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் நான் கீழே உள்ள தரையில் டைல்ஸ் அடிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சூப்பராகவே இருக்குது இது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் சோ ஓகே गाइस பதினானே இதோட இந்த வீடியோ முடிச்சிரேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பார்க்கறப்ப தோணுதா கீழ இருக்கிற பெல் ஐகானை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் பின் फ्रेंड्स அப்போ நம்ம ஸ்டாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓயாஸ் இது கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா வொர்க் ஆகும் அந்த டிஜே லைட் அந்த கலர் டோன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ இருக்கிற பெல் ஐகானை பண்ணுங்க ஓயாஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிரேன் பை நசோதீன் பை கிராண்ட் மாஸ்டர் தமிழ் பை பை பை